கொடோன்ல வேலை பார்க்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க தான் அதுக்கு ஒத்துக்கல. மா மா மாமா என்ன இப்படி பாக்குறீங்க? குடுங்கமா குடுங்க குடுங்க. என்ன குடுக்கணும்? ரிமோட் குடுங்கமா. ஆ நான் சீரியல் பார்க்கணும். மா உங்களுக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு மேட்ச். மேட்சா? அதுவும் IPL மேட்ச். அது மட்டும் இல்ல CSK மேட்ச். இல்ல ஒண்ணா சின் மேட்ச் பாப்போமா? அப்படியே ஒன்னு விட்டனா. போய் வீட்ல பாருங்க. நான் சீரியல் பார்க்கணும். எது? சென்னையில இருக்கிற எங்களுக்கு சென்னை மேட்ச் பார்க்க அனுமதி இல்லையா? இல்ல. ஏய் புரிஞ்சு போச்சுடா. இவங்க சோஃபா கலரை பாத்தியா? ப்ளூ கலர். இவங்க எம்ஐ ஃபேன். அது மட்டும் இல்லடா. அங்க டிவியை பாத்தியா? Sony TV. அது இல்ல. Sun TV. இவங்க சன்ரைசர்ஸ் ஃபேன்ரா. டேய் அவங்க சாரியை பாத்தியா? ரெட் கலர் சாரி. அவங்க RCB ஃபேன்ரா. ஒல யாரா இவங்களா? இவங்களா IPL டீம். இருந்துட்டு போடோ. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நான் சீரியல் பார்க்கணும். டேய் இங்க என்னடா பேச்சு? நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். கூப்ரா சௌந்தர்யாவா? சௌந்தர்யா 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 ஹோக்கி ஃபீவர்ஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா? ஃபீவரா? ஷிட் ஷிட். ஏய் அவங்க போய் சொல்றாங்கடா. கொலவ போட்டா சௌந்தர்யா கண்டிப்பா வருவா. சௌந்தர்யா 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 சௌந்தர்யா. காலையில நீ ஃபீவர்னு தானே சொன்ன? ஃபீவர் தாமா, ஆனா CSK ஃபீவர். அப்புறம் என்ன CSKக்கு பெரிய விசில். என்னமா குடுபலா? டேய் நீ ப்ரோல அந்த வெல்ல போடா. சவுண்ட் நான் வீட்டுக்கு வந்து வர வெளியில போ சொல்லிருக்க. அதானே ஏன் உங்க அம்மா மாதிரியே பிஹேவ் பண்ற? டேய் உங்களுக்குலாம் தெரியாது. இவன் மட்டும் இந்த மேட்ச் பார்த்தோம்னா நம்ம தோத்து போயிடுவோம்டா. அப்படியா? டேய் கெட் அவுட். ஐயோ பாத்தியா நான் சொன்னேன்ல இவர்தான் நம்ம தோத்துருவோம்னு. நீ சொல்றது கரெக்ட் தான். டேய் முடி அவன முடி போடா வெளியில. டேய் ஜடேஜா எப்பட அவுட் ஆவாரு? ஏன் அப்பதானே தோனி வருவாரு. தோனி தோனி நீ ஜடேஜாவை திட்டிட்டே இருக்க. ஒரு நாள் அவர்தான் நமக்கு கப் அடிச்சு தர போறாரு. இவன் வேற தோனி 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 ஜடேஜா. என்னடா ரொம்ப நேரமா 4 போல 6 போல என்னதான் விளையாடுறானுங்களோ. ஏய் என்னடா அப்படியே செத்துட்டான்டா. மா மா ஏமா நீ கனெக்ஷன் கட் பண்றதுக்கு ஆள் வர சொல்லிருக்க? டிவி கனெக்ஷன்லாம் கட் பண்ணாதம்மா ப்ளீஸ் மா. ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து மேட்ச் பார்க்கற சொல்லி ஆட்டம் போறதுக்கா? மா அப்பலாம் இனிமேல் நான் பண்ணவே மாட்டேமா. இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வீட்டுக்கு கூட்டி வர மாட்டேன். இனிமேல் என் முழு கவனமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டும் தான் இருக்கும். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? சும்மாவே நீ படிக்க மாட்டே. இப்போ வேற எக்ஸாம் வந்துருச்சு. ஒழுங்கு மரியாதையா போய் படிக்கிற வேலைய பாரு. ஐயோ ஏமா இந்த டிபிக்கல் இந்தியன் மாம்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. எக்ஸாம் வந்துச்சுனா கனெக்ஷன் கட் பண்றதுல வேணா ஒன்னு பண்ணலாம். இனிமேல் நான் உனக்கு டிவி பார்க்குற மாதிரி தோணுச்சுனா நீ அப்பவே டிவி கனெக்ஷன் கட் பண்ணிக்கோ. ஒரு வாரம் பாப்பேன். நீ படிக்கல அப்புறம் டிவியை கட் பண்றேன். சரிமா, நான் இப்பவே போய் படிப்பு ஸ்டார்ட் பண்றேன். ஓ, மேட்ச் வேற ஆரம்பிச்சிருப்பானுங்களே. இப்போ எப்படி போய் ஸ்கோர் பார்க்கறது? இப்பதான் படிக்க போன அதுக்குள்ள நீ வெளில வந்த? தண்ணி குடிக்க வந்தம்மா. படிக்கிறது அரை மணி நேரம், இதுல 5 நிமிஷம் தண்ணி குடிக்க, 5 நிமிஷம் பாத்ரூம் போக, இதுலயே டைம் போயிடும். இதுல எங்க இருந்து படிக்க? போ சீக்கிரம் குடிச்சிட்டு. எப்படி ஸ்கோர் பாக்குறது? என்னடி நோட் எடுக்க வந்த? நோட் இங்க இருக்குமா? என்னடி எல்லாத்தையும் ஒரே வாட்டி எடுத்து போக மாட்டியா? ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவியா? அம்மா, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கூட. இந்தா, எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி வந்துட்டு இருக்காத போ. ஸ்கோர் எப்படி பாக்குறது? இந்த மாதிரி சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிச்சா பிளே ஆஃப் போவோம், பிளே ஆஃப் போனா ஃபைனல் போவோம், ஃபைனல் போனா கப் அடிப்போம். நான் படிச்சிட்டு தான் இருந்தேன். யாரு உன்ன கதவு பூட்டினது? ஏண்டி, நான் அவ்வளவு நேரம் உள்ள இருந்து சௌந்தர்யா சௌந்தர்யா கத்திட்டு இருக்கேன், காது கேட்கல உனக்கு? மா, நான் படிப்பு படிப்புன்னு இருந்ததுனால என் முழு கவனம் படிப்புலயே இருந்துச்சு. அதனால நீ கத்துனது கூட என் காதுலயே கேட்கலமா. என்ன யாரு உள்ள வச்சு பூட்டினதுன்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்ப நான் அடிக்கடி எப்படி காது கேக்குது மட்டும் பாருமா. வீட்டுல என்னம்மா தேதி 5வது, என்ன வாடகை கொடுக்காம இருக்கீங்க? ஏங்க நீங்க வேற, நாங்களே கஷ்டத்துல இருக்கோம், எங்க கிட்ட போய் வாடகை கேக்குறீங்களே. என்னம்மா கஷ்டம்? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, அதுக்குன்னு வாடகை கொடுக்க லேட் பண்ணிடுவீங்களா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். அப்படி என்னதாம்மா கஷ்டம்? நேத்து கஷ்டப்பட்டு மேட்ச் பார்த்தனா, அதுல கஷ்டப்பட்டு விளையாண்டாங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டும் கஷ்டப்பட்டு தோத்து போயிட்டாங்க. அதுதான் என் கஷ்டமே. ஏன் சோகமா இருக்க? போன மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னா வீடு அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். நானுமே ஒரு டோனி ஃபேன். ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன், இதுல வீடியோல இல்லாத நீ எல்லாம் வந்து என்ன கடுப்பேத்தாத. ஃபர்ஸ்ட் வெளில போ. அடுத்த சீசன்ல டோனி இல்ல, இந்த வீடியோல நான் இல்ல. எங்க டைம் என்னாச்சு? அந்த டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே. அது வரைக்கும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, எப்படி மிஸ் ஆச்சுன்னா தெரியல. அம்மா, அந்த வண்டியில் நிக்கிற ஒருத்த அந்த பாலை கூட, இந்த பாலை விடுங்கண்ணா, அந்த பாலை மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னா 6 இந்நேரம் நம்ம வின்னு. ஜஸ்ட் மிஸ். அட போங்கண்ணா, அந்த டாஸ் தோத்தது தான் தப்பு, அவன் கேட்ச் விட்டது தான் தப்பு, முதல்ல அவன் ஃபீல்டிங் நின்னது தான் தப்பு, அது மொத்தம் நான் கிரிக்கெட் பார்க்கறதே தப்பு. ஐயோ, இது எல்லாத்துக்கும் பெரிய தப்பு நான் பெத்தது தான். ஏண்டி எக்ஸாக்ட் பண்ணி முடிஞ்சு போற பாக்க ஏன்டா அடிக்காதமா? ஏங்க கையில இருக்கா? சௌந்தர்யா, மேட்ச் பார்த்தியா? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு சௌந்தர்யா, மேட்ச் நடக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு சௌந்தர்யா. டேய், அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா மேட்ச் நடக்கும். இப்படியே போனா கப்பு ஜிடிக்கு தான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். ஏய் சௌந்தர்யா, இன்னும் தூங்கலையா? மணி 12 வந்து தூங்கு. இல்லம்மா, நான் மேட்ச் பார்த்துட்டு வந்து தூங்குறேன். ஏய், இன்னைக்கு மேட்ச் நடக்காதுடி. நல்ல ராவ் கால்ஸ்ல டாஸ் போட்டாங்க. எங்க நடக்க போகுது? வா. இல்லம்மா, கண்டிப்பா மேட்ச் நடக்கும். நான் பார்த்துட்டு உடனே வந்து தூங்கிடுறேன். ப்ளீஸ்மா, எங்கனா போ. சொன்னா கேக்குவா போற? டேய், மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்கடா, சீக்கிரம் பாரு. சிஎஸ்கேங்கிறது வெறும் கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லைங்க, அது நம்ம லைஃபோட கலந்த ஒரு எமோஷன். நமக்காக இந்த மறக்க முடியாத மொமெண்ட்டை கொடுத்த சிஎஸ்கே டீமுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். சிஎஸ்கே இஸ் நாட் ஜஸ்ட் அ டீம், இட்ஸ் அன் எமோஷன்.